இறந்தவர் என்ன தாயாருக்கு வந்து அவங்க காமிக்கிறது என்ன தப்பு இருக்கு? அந்த மாணவனுடைய எதிர்காலத்தை கொஞ்சமாச்சும் யோசிச்சுப்பாரு. ஒரு சரியான திசையை நோக்கி புலன் விசாரணை இருக்கணும். அதை வேறு திசையில் திருப்பிவிட வேண்டிய தேவை இருக்கு. அவங்க ஏன் ஓடி ஒழியணும்னு கேட்குறேன். டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் மருத்துவர் புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு விவாதங்கள் நடந்து வரக்கூடிய இந்த சூழலில், கள்ளக்குறிச்சியில் நடந்த கலவரம் சம்பந்தப்பட்டு கைதானவர்கள் யார் அப்படிங்கிற அந்த விஷயம் மேலே வெளிச்சம் பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அங்கு நடந்த அத்துமீறல்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து பதிவு செய்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஊடகத்துடைய மாண்பு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி புகழேந்தி ஐயா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையவே இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி அவர்களுடைய அந்த மரணம், அதை ஒட்டி நடந்த அந்த கலவரம், கலவரம் முடிந்த பிறகு காவல்துறை நிறைய கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு அவங்களெல்லாம் வந்து இவங்க தான் காவல், இவங்க தான் கலவரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுவுறாங்க. எதன் அடிப்படையில் நிறுவுறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று. எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதற்குள்ளாடி நிறைய சிக்கல்கள் நடந்ததாலாம் நம்ம கேள்விப்படுறோமே. இல்லை தாங்க, நான் வந்து ரெண்டு விஷயம் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த கலவரம் அப்படின்னு வரும்போதே கூட எனக்கு என்னென்னா, இப்போ இந்த என்டையர் புலன் விசாரணையே கூட வந்தோன்னா இது அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அதுக்கு கிடைச்சிருச்சோ அப்படின்னு நான் இங்கே சந்தேகப்படுறேன். மாணவியின் மரணம் தொடர்பான விஷயங்கள் வந்தன்னா கூர்ந்து கவனிக்கப்படுவதற்கு பதிலாக இந்த பள்ளி நிர்வாகங்களுடைய வன்முறை, நடந்த வன்முறை வந்தன்னா அதை தான் கூடுதல் முக்கியத்துவம் வந்துருச்சோன்னு நான் சந்தேகப்படுறேன். இப்போ அடிப்படையில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இப்போ அந்த மாணவியினுடைய தாயார் அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க. அது வந்து தற்கொலையாக கூட இருக்கலாம், கொலையாக கூட இருக்கலாம், அது நாங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து முழுமையாக எங்களுக்கு காமிங்க அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நியாயமான கோரிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது வந்து அவங்களுக்கு காண்பிக்கப்படலை அப்படிங்கிறது தான் எங்கள் முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் காண்பிக்கப்படலைங்கிறது கேள்வி இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னால், மற்றவங்களுக்கு தேவையில்லையே, மற்றவங்க வந்து என்ன இருக்கணும் தேவையில்லை. ஆனால் ஒரு மாணவியினுடைய தாயார் வந்துன்னா அவங்க பாதிக்கப்பட்டவர் இறந்தவர் தான் தாயாருக்கு வந்து அவங்க காமிக்கிறது என்ன தப்பு இருக்குது? அதில் அது நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் அது. அப்போ அது வந்து அவங்க வந்து அங்கே வந்து கடைப்பிடிக்கப்படலை. இன்ஃபேக்ட் வந்தோன்னா அந்த வயலன்ஸுக்கு காரணமே கூட அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்தோன்னா, அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லை அனைத்து கோணங்களிலும் வந்து விசாரணை வந்தோன்னா நடக்குது அப்படின்னு வந்தோன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நீதியரசர் வந்தோன்னா அவரே கூட வந்தோன்னா 29(7) ஒரு பதிவு போடுறாரு. அதுலேயுமே கூட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அனைத்து கோணங்களிலும் வந்தோன்னா விசாரணை நடக்குதுன்னு பதிவு பண்ணுறாரு அவர். ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது அப்படி உண்மையிலேயே நடக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று வந்து, இந்த அனைத்து கோணங்கள் அப்படின்னு இருக்கும்போது வந்தோன்னா, அதாவது எல்லா இடத்துலையும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வி இங்கே நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு பார்க்க வேண்டியிருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இந்த மாணவியினுடைய மரணத்தில் பார்த்திங்கன்னா தற்கொலைக்கான கூறுகள் அவங்க வந்து சொன்னாலுமே கூட கொலைக்கான கூறுகளும் நிச்சயமாக இருக்குது. அது ரொம்ப விஷயங்கள் இருக்குது. அதாவது பலாத்கார இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தேன்னா, அதாவது இந்த வலது மார்பகத்தில் வந்து 3 இடங்களில் 1.5 சென்டிமீட்டர் × 0.5 சென்டிமீட்டர் வந்து 3 இடங்களில் காயங்கள் இருக்குது, சிறைப்பு காயங்கள் இருக்குது. என்ன அதெல்லாம் வந்தோன்னா பலாத்கார முயற்சிக்கான இது இருக்கலாம். அதாவது ரெண்டாவது வந்தோன்னா, அவங்க கழுத்தில் போட்ட செயின் இருக்குது பார்த்திங்களா, அதே கூட அறுபட்டிருக்கு. ஏன்னா இவங்க கோர்ட்டில் தாக்கல் பண்ணி அதை எங்கேன்னு கேட்கும்போது வந்தோன்னா விசாரணை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது அருந்திருக்கு. இப்போ திரும்ப வந்துன்னா தற்கொலையாக இருந்தால் வந்துன்னா அது அருந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுதுது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இந்த கோணமும் இருக்குது. ஆனால் இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா, இந்த கோணங்கள்லாம் இன்னும் முழுமையாக விசாரணை வளையத்துக்குள் வந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிற மாதிரி தெரியலை அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. ஒன்று. இப்போ இதில் ஒரு முக்கியமான தகவல் வந்தேன்னா, நான் வந்து செய்தித்தாளில் பார்த்தேன், வந்து எனக்கே வந்து அது பெரிய அதிர்ச்சி தான். அது என்னென்னா, அதாவது 2 மாணவர்களை வந்து அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. காவல்துறை வந்தோன்னா அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க வந்து எங்கிட்ட வீடியோ தானே இருக்குது, நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பெற்றோர் வந்தோம்னா, அந்த மாணவருடைய பெற்றோர் வந்தோம்னா, அது 2 பேர் அவங்க, குடியரசுன்னு ஒருத்தர் வந்தோம்னா ப்ளஸ் வசந்த்னு ஒருத்தர், அவங்களுடைய பெற்றோர் வந்தோம்னா அவங்க வந்து ஆதாரங்களுடன் அவங்க சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், அவங்க வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிருக்காங்க அவங்க அதே நேரத்தில். அந்த கோச்சிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அந்த கோச்சிங் கிளாஸோடைய அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க வைக்கிறாங்க. அவங்க அதாவது அவங்க நுழைந்த நேரம் வந்து 10:17 காலை, வெளியே வர நேரம் வந்தோம்னா மதியம் வந்தோம்னா 1:13. அப்போ இந்த சோகால் கலவரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு பத்திரிகை செய்தியாக கூட வெளியே வந்திருக்கு. அவங்க வந்து இது இந்த மாதிரி பதிவு மிக மிக முக்கியம் அப்படின்னு நான் பார்க்குறேன் நான். அது அப்போ என்ன ஒன்றுன்னா, அதாவது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, அப்போ அதாவது அந்த கலவரத்துடைய எண்டு வந்துன்னா அது முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து தெளிவான ஆதாரங்கள் வச்சுருக்காங்க. அதாவது அந்த கோச்சிங் சென்டருக்கு உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போது இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்தோன்னா அவங்க வந்து இந்த இதில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து கலந்துக்க முடியும்? அப்போ அவங்க பெற்றோரை தான் வேதனைப்படுறாங்க.
பாருங்கள், அந்த குரூப் ஃபோர் தேர்வு எழுத வந்து அவங்க தயாராகிட்டு இருந்தாங்க, அதே போச்சு, அவங்க வாழ்க்கையே போச்சு, அந்த ஒரு வாய்ப்பு போயிடுச்சு, படி போயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, இது எப்படி வந்தோன்னா சரியாக இருக்க முடியும்? இப்போ நீங்கள் வந்து அப்போ வந்து இப்போ அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அனைத்து கோணங்களிலும் நல்லா படிச்சுக்கோ, இங்கே வந்து அனைத்து கோணங்களிலும் வருது, அதாவது ஒருவேளை அவங்க அப்படிலாம் பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் அதே இது வந்து கன்சிஸ்டன்சி இல்லையே, நீங்கள் கொலைக்கான கோணத்துலேருந்து என்ன இதை பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்தில் அப்போ இல்லையே. அப்போ இது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு மாணவர் தான் அவங்க பெற்றோரும் பதிவு பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வாங்க தான் அவங்க வந்து போயிருக்கார் அவர், அப்போ போய் வாங்கிட்டு வந்தால் அவரையுமே வந்தோன்னா, அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி வந்தால் எந்த இதையும் முறையாக விசாரிக்காமல் இவங்க கைது பண்ணிட்டாங்க, இது வந்துன்னா ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறத வந்துன்னா, அதாவது காவல்துறையினுடைய அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க இப்போ எனக்கு என்னென்னா, அதாவது நீங்கள் இது புரிஞ்சுக்கணும், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் இப்போ வந்து இப்படி ஒரு செய்தி இருக்குது, பேரலல் இன்வெஸ்டிகேஷன் கூடாது அப்படின்லாம் வந்தோன்னா பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாணவனுடைய எதிர்காலத்தை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள், அவங்க பெற்றோருடைய எதிராலும் எப்படி அவங்க யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அதாவது நீங்கள் பின்னாடி அவங்க ப்ரூவ் பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம், பெயில் வாங்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அவங்கள படிச்ச எழுத முடியாமல் வந்தோம்னா அந்த வாய்ப்பை வந்தோம்னா கொடுக்க மறுத்துட்டீங்களே, வருஷக்கணக்காக படிச்சு வேஸ்ட்டாக போச்சு. இங்கே இங்கே நின்னாட்டப்பட்டிருக்கு. இப்போ அரசே கூட வந்தோம்னா அவங்க வந்து இது பேசுகிறாங்க, மனித உரிமை இது எல்லாருடைய இங்கே இங்கே உரிமைங்கிறது நிலைநாட்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்தோம்னா பின்னாடி அவங்க ப்ரூவ் பண்ணி வெளியே வர்றது வேறு விஷயம், ஆனால் அவங்க வாய்ப்பு வந்தோம்னா இல்லாமல் போயிடுச்சே. அப்போ நிச்சயமாக வந்தோம்னா, அதாவது என்ன நான் சொல்கிறேன்னா, முறையான ஒரு சரியான திசையை நோக்கி புலன் விசாரணை இருக்கணும். ஆனால் அதற்கு பதிலாக வந்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு அதில் இந்த ஆதாரங்களையும் பார்க்கும்போது இவன் அந்த பத்திரிகை செய்தி என்ன கொடுக்குனா, ஏமா ஒன்று ரெண்டு கேஸில் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸஸ்ங்கிறது ஒரு நடந்திருக்கலாமா அப்படின்னு கூட அவங்க வந்து அவங்க சேர்த்து தான் அதில் பதிவிட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பதிவிடுறது இல்லையே, அந்த குறிப்பிட்ட நபரினுடைய உரிமை போச்சே, அவங்களுடைய வாய்ப்பு போச்சே, அவங்களுடைய இதெல்லாமே போச்சே, அவங்க பெற்றோருடைய அதாவது கனவு தகர்க்கப்பட்டிருக்கு, அந்த மாணவனுடைய கனவு வந்தோன்னா தகர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை, இதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சிறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எளிய மக்களாக தான் இருக்காங்க, அவங்க எளிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, ஈஸியாக வந்து இவங்க வந்து அப்ரோச்சபிளாக இவங்க வந்து வேணும்னே பிடிச்சி போட்டிருக்காங்க. நிறைய மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் வந்து எக்கச்சக்கத்துக்கு இப்போ குற்றச்சாட்டுகளும் வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் நடந்தது உண்மைதானோ, இவங்க வந்து கலவரம் பண்ணது வேற யாரோ, இப்படி போகிறவங்க வர்றவங்களை எல்லாம் வந்து கைது பண்ணிட்டாங்களோங்கிற சந்தேகம் வருது. நிச்சயமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதாவது என்னென்னா உளவுத்துறையோ இல்லை காவல்துறையோ இல்லை அதாவது இந்த அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அதாவது மற்ற அதிகாரிகளோ அவங்களோ வந்தா இதை வந்து ஒரு இதை எப்பயுமே வந்தோம்னா உண்மை வெளிச்சத்துக்கு வரவிடாமல் தடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், புலன் விசாரணை சரியான திசையை நோக்கி போகாமல் இருக்குன்னா அதை வேறு திசையில் திருப்பிவிட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இது வந்து ஒரு ஒரு ஜாதிய மோதலாக அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு பலத்தை என்னென்னா அதாவது முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் தோணுது. இப்போ ஆமாம், அதாவது திசை திருப்ப நான் டைலூட் பண்ணுறது ஒரு பக்கம் உண்மை தான், ஆனால் திசை திருப்ப அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று வந்தோம்னா இப்போ நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு, யார் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்களுடைய சோசியல் பேக்ரவுண்ட் என்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருக்குது, அது வந்து ஒருவேளை வந்தோம்னா ஒரு ஜாதிய கண்ணோட்டம் அதில் இருந்திருக்கா அப்படின்னு வந்தோன்னா கவனிக்கப்படணும் அப்படிங்கிறத நிச்சயமாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நானது ஏன்னா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்போ அவங்களை கைது பண்ணியிருக்காங்கல்ல, இங்கே வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ காவல்துறை புலன் விசாரணை அவங்க வேண்டப்பட்டவர்கள் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். நான் அப்போ ஏதோ லெவலில் வந்தோம்னா அதாவது இந்த புலன் விசாரணை செய்கிறவங்க இல்லை அதிகாரம் உள்ளவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்தோன்னா இருக்குது அப்படிங்கிறத நான் இதிலேருந்து சந்தேகப்பட வேண்டியிருக்கு. நிச்சயமாக வந்தோன்னா ஒரு நீதிங்கிறது எது இருக்கணும், ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கணும், அது அது வந்தோன்னா மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் அதை வச்சு இருக்கணும் அது. ஆனால் அது வந்தோன்னா இந்த மாதிரி அதாவது அதாவது சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தானே, இப்போ நீதி தேவதையே வந்தோன்னா அவங்க கண்கட்டி தான் வச்சுருக்காங்க, அவங்க வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, ஏழைப்பணக்காரன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு, இங்கே வந்து அது உண்மையிலே இருக்கா, நடைமுறையில் அது இருக்கா அப்படிங்கிறது தான் நிச்சயம் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ அதாவது அதாவது ஒரு புலன் விசாரணை அப்படிங்கிறது வந்து ஒரு அதாவது ஒரு சரியான திசையில் போய் உண்மை வெளிச்சத்துக்கு வந்து நீதி நிலைநாட்ட மட்டுமே இருக்கணுமே ஒழிய எக்ஸ்ட்ரானியஸ் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி வந்தோன்னா அதெல்லாம் வந்தோன்னா அதாவது இங்கே இதில் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அது ஒரு ஒரு ஜனநாயக சமூகத்தில் வந்தோன்னா அது இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் இங்கே நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அனைத்து கோணங்களிலும் விசாரணை, இதுதான் அவங்க சொல்கிறது. சரி, அவங்க சொல்கிற கதைக்கே வரும், அனைத்து கோணங்களிலும் விசாரணை அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் அந்த நிறுவனம் சார்ந்த அந்த மகன்கள் மீது இருக்குது. அதையே நீங்கள் அனைத்து கோணங்கள்லையும் விசாரணை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தொடவே இல்லையே அவங்கள. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவங்க நான் சிம்பிள் கேள்விங்க, சிம்பிள் இது சாதாரண மனுஷனுடைய லாஜிக் தான். அதாவது அவங்க ஏன் ஓடி ஒழியணும்னு கேட்குறேன். இப்போ ஒருத்தங்க குற்றம் பண்ணலைன்னா அவங்க ஏன் ஓடி ஒழியணும், அவங்களையே மறைச்சி வைக்கணும்,
அதுக்கான தேவை எங்கேருந்து வந்தது? இல்லவே இல்லையே. அப்போ கண்டிப்பாக வந்தன்னா, அதாவது நீங்கள் நான் ஏற்கனவே இந்த பலாத்காரம் பற்றி நான் சொன்னேன், மாணவி பலாத்காரம்னு சொன்னேன், தனியான பண்ணிருக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அது கண்டிப்பாக சில நபர்கள், மூன்று இல்லை நாலு நபர்கள் அப்படிங்கிற வந்து நிச்சயமாக வந்தோன்னா அங்கே இருந்திருக்கணும் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. அப்போ அந்த கோணையிலும் விசாரணை வந்தோம்னா நடைபெறணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். இவங்க தலைமுறைவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்தோன்னா அது உகந்ததல்ல, அது அது சரியான விஷயம் இல்லை. அப்போ வந்து அப்போ உண்மையிலே வந்து ஏதோ தவறு நடக்கலைன்னா ஏன் பயப்படணும்? நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதே சரியாக தெரியல, யாருடைய கஸ்டடியில் அவங்க இருக்காங்க அப்படின்னு கூட தெரியலை. அப்போ நிச்சயமாக வந்தோன்னா இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ், இப்போ சிம்பிள் விஷயம் தானேங்க, இந்த இதில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்திருந்தேன்னா முழுமையாக வெளியிட்டால் முடிஞ்சிடும். சிம்பிளான விஷயம் அது. அட்லீஸ்ட் வந்து உண்மை என்ன அப்படிங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வரணும், உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயம். நிச்சயமாக வந்தோன்னா அப்போ என்னோடது என்னென்னா, மக்கள் மத்தியில் எப்படி இல்லாட்டி நீங்கள் நம்பிக்கையை பெற முடியும்? ஒரு புலன் விசாரணை அமைப்புகள் வந்தோன்னா நீங்கள் சரியான திசையில் வந்தோன்னா நீங்கள் போனால் மட்டும்தான் மக்கள் வந்தோன்னா, அதாவது காவல்துறை மீதும் நீதித்துறை மீதும் வந்தோன்னா நம்பிக்கை வைப்பார்கள், இல்லாட்டி அந்த நம்பிக்கை போகும் இல்லையா? அப்போ வந்தோன்னா அதை வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அதாவது நம்ம அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்னால் அதான் சொல்கிறேன் நான், அதை வச்சு தான் வந்தன்னா ஒரு வழக்கு விசாரணை ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டும்தான் போகணுமே ஒழிய, அதாவது வேறு அதாவது அழுத்தம் காரணமாக இருக்கக்கூடிய வேறு திசைக்கு போகக்கூடாது. ஆனால் இதை மக்கள் வந்தன்னா இந்த கேள்வியெல்லாம் நிச்சயம் எழுப்புவாங்க அப்படின்னு நான் நானும் நம்புகிறேன் நான். இது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சரியான திசைக்கு விசாரணைக்கு போக உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரம் எங்களோடு நீதிக்கான குரலாக ஒழித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.